முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த துறவி அங்கே ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும். எல்லா மக்களுமே அவங்களுக்கு எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் சரி, மனசு சரியினாலும் சரி, இந்த ஜென் துறவிக்கிட்ட வந்து பேசுவாங்க. எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கூட அதுக்கு ரொம்ப சுலபமான தீர்வுகள்லாம் சொல்லுவார். அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார். அவங்களுக்கு தியானம் பண்ணுறதுனால வர நன்மைகள் என்ன, தினமும் தியானம் பண்ணுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான யோசனைகளை எல்லாருக்குமே சொல்லுவார். இவர் சொல்கிற யோசனைகளை பயன்படுத்தி நிறைய மக்கள் நல்ல வழியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு இந்த சென் துறவி செய்கிற எந்த ஒரு விஷயமுமே சரியாக பிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் அந்த ஊரிலேயே ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பெரிய பணக்காரர். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. இப்போ அந்த 3 மகன்களுமே இவருடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரீ டைமில் எல்லாமே அவங்க இந்த சென் துறவியை சந்திக்கிறதுக்கு வந்துடுவாங்க. இவரை சந்தித்து பேசிட்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் அவருடைய அப்பாவான அந்த பிஸ்னஸ் மேனுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, இந்த சென் துறவி தேவையில்லாமல் மக்களுடைய நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த மக்கள் வேறு ஏதாவது வேலைகளை செஞ்சாவது ஏதாவது பணம் சம்பாதிப்பாங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த சென் துறவிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த சென் துறவி எல்லாரையுமே தவறான வழியில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்போது அதே வழியில் இவருடைய மகன்களும் போய்கிட்டு இருக்காங்க. அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருமே அவருடைய மகன்களை கூப்பிட்டு கண்டித்து பார்த்தாரு. இதுக்கப்புறம் நீங்கள் யாருமே அவர்கிட்ட போகக்கூடாது சொல்லி பார்த்தாரு. ஆனாலுமே அவங்க கேட்குறதா இல்லை. அவங்க மனசு திருப்திக்காக தினமுமே போய்கிட்டு தான் இருந்தாங்க. இதனால் இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எப்படியாவது அந்த சென் துறவி ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், அவர் சொல்கிற எந்த விஷயமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே நிரூபிக்கணும், அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவர் நிறைய யோசனைகளை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு சமயம் எல்லா மக்களுமே சாயங்கால நேரம் சென் துறவிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த சென் துறவியுமே உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ்மேன் வேக வேகமாக உள்ளே வந்தார். அவர் வர்றதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, இவர் ஏதோ பிரச்சனை பண்ண தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே எந்த ஒரு விஷயமுமே சொல்லலை. எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. அந்த சென் துறவியுமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தார். இப்போ இந்த தொழில் செய்கிற அந்த மனிதர் வேக வேகமாக வந்தார். வந்தவர் இந்த சென் துறவி முன்னாடி நின்னார். நின்றுட்டு, ஐயா, உங்களை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் சரியான பதிலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நானுமே உங்களுக்கு ஒரு சீடை நான் மாறிடுறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு போயிடணும், இந்த ஊரை விட்டே போயிடணும், எங்கள் மக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஆனாலுமே அந்த சென் துறவி இருக்கிறதுனால யாருமே அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தலை. எல்லாருமே ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே அந்த சென் துறவி சொல்கிறாரு, சரிப்பா, என்ன கேள்வி கேட்கணும், தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரித்த முகத்தோட அவர் கேட்குறாரு. இப்போ அந்த பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குது, உங்களால் எல்லாத்தையுமே கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன். இப்போ என்னுடைய 2 கைகளுமே பின்னாடி இருக்குது. என்னுடைய கைகளில் ஒரு சின்ன குருவி ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஞான திருஷ்டியை பயன்படுத்தி என் கையில் வச்சுருக்கிற அந்த பறவை உயிரோடு இருக்கா இல்லை செத்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சீடனாக மாறிடுறேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் தப்பாக சொன்னீங்க அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது அந்த சென் குருவுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த மனிதர் என்ன யோசனையில் வந்திருக்காரு அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அது என்னென்னா, இப்போ ஒரு வேளை அந்த சென் துறவி அந்த பறவை உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொன்னாருன்னா உடனே
அவர் கையில் இருக்கிற அந்த பறவையை அப்படியே கழுத்து நினச்சி கொன்றுவார். கொண்டுட்டு அந்த பறவை செத்து போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவார். அப்படி இல்லை, ஒருவேளை அந்த பறவை வந்து இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென் துறையை சொன்னார்னா, அடுத்த வினாடியே அந்த பறவை உயிரோடு இருக்கிற பறவையை எல்லாரும் முன்னாடி பறக்க விடுவார். எப்படி பார்த்தாலுமே இந்த சென் துறவி என்ன பதில் சொன்னாலுமே அந்த பதிலை தவறாக்கிறதுக்கான அந்த சூழ்ச்சியை அவர் நல்லபடியாக சிந்திச்சு வச்சுருந்திருக்காரு. அந்த விஷயம் இந்த சென் துறவிக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது எல்லார் முன்னிலையிலுமே அவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இங்கே பாருப்பா, நீ என்ன யோசனையில் இங்கே வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது நீ கேட்ட கேள்விக்கான பதில் உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதுக்கான பதில் எங்கிட்ட கிடையாது, உன்னுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீ நினச்சா அந்த பறவை உயிரோடு இருக்கும், இல்லை நீ நினச்சா அந்த பறவை இறந்து போயிடும், அது எல்லாமே உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதனால் உன்னுடைய கேள்விக்கான பதில் உன்னுடைய கையிலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. இந்த பதிலை அங்கே இருக்கிற யாருமே எதிர்பார்க்கலை, இந்த மனிதருமே எதிர்பார்க்கலை. இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, எப்படியும் சென் துறவி ஏதாவது ஒரு பதிலை சொல்லுவார், அந்த பதிலுக்கு நேர் எதிராக நாம் ஒரு விஷயத்தை செஞ்சு அவரை வந்து அவராக சொன்னதாக எல்லோரும் முடியும் நிரூபிச்சிடலாம், அவர் முட்டாள் மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்தார். ஆனால் அது எல்லாமே இப்போ தவறாயிடுச்சு. அவர் சொன்ன பதில் இவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளோ கோபமாக பேசினாலும் சரி, அந்த சென் துறவியோட முகத்தில் அந்த புன் சிரிப்பு மாறவே கிடையாது. அந்த சிரித்த முகத்தோடய தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வினாடியே அந்த மனிதர் அவர் கையில் வச்சிருந்த அந்த பறவையை பறக்க விட்டுட்டாரு. சென் துறவியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஐயா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இவ்வளோ காலமாக நான் வந்து எல்லாருடைய மக்களோட நேரத்தை நீங்கள் வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய மகன்கள் இருக்காங்க, அவங்களையுமே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண விடாமல் நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது, அவங்க உங்களை சந்திக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு தெரியும், அவங்க வாழ்க்கையில் தவறான வழியில் கூட போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த யாருமே தவறான வழியில் போகலை, எல்லாருமே நல்ல வழியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. இதை தான் நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அன்னையிலிருந்து தினமுமே அந்த சென் குருக்கிட்ட இவருமே ஒரு சீடராக மாறிட்டார். அந்த சென் குரு சொல்கிற எல்லா விஷயங்களுமே அவர் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை பாடங்களை இவருமே தெரிஞ்சுக்கிட்டு மற்ற சந்ததிகளுக்குமே அதை பரப்புற ஒரு சீடராக மாறிட்டார். இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இந்த மாதிரி பலவிதமான மனிதர்கள் நீங்கள் பார்க்கலாம். உங்ககிட்ட அவங்க அந்த பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு அந்த பதில் தெரியல அப்படிங்கிறத காட்டணும், உங்களுடைய தரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலுமே அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை வச்சு உங்களை எப்படியாவது தரம் தாழ்த்தலாம் அப்படிங்கிற முடிவில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அமைதி காத்துட்டு நீங்கள் சொல்கிறதாம்பா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சில இடத்துங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க கண்டிப்பாக உங்களை ட்ரிகர் பண்ணி எப்படியாவது உங்களை ஏதாவது பிரச்சனை மாட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்சால் கண்டிப்பாக அமைதியாக போயிடுங்க, நீ சொல்கிறதான் கரெக்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. இதனால் நீங்கள் பல இன்னல்களை நீங்கள் தவிர்க்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.